திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே விவசாயிகள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களை வேடச்சந்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் உரிமையில் பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேனன்கோட்டை பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேடச்சந்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பொதுமக்கள் விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர். அப்போது வேடச்சந்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் பேசிக் கொண்டிருந்த போது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு துப்புரவு பணியாளர்கள் மூலமாக தேநீர் வழங்கப்பட்டது. இதனைக் கண்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் திடீரென தூய்மை பணியாளர்களை கடுமையாக சாடி ஒருமையில் பேசினார். இதனை கண்ட அதிர்ச்சியடைந்த தூய்மை பணியாளர்கள் முகம் சுளித்தபடியே அங்கிருந்து வெளியேறினர். திமுக சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜனின் இந்த செயலுக்கு சமூக ஆர்வலர்கள் பலரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.